இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈஸி அண்ட் குயிக் லஞ்ச் காம்போ தான் செஞ்சு காமிக்க போறேன். கொத்தமல்லி சாதமும் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழைக்காய் வறுவல், நல்ல காரசாரமான ஒரு வாழைக்காய் வறுவல். அண்ட் இந்த ரெசிபிஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் 30 to 35 மினிட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட, குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப வாங்க இந்த கொத்தமல்லி சாதமும் வாழைக்காய் வறுவல எப்படி பண்றதும் வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, 2 கப் வந்து பச்சரிசியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக ரைஸ் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடிச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த கப்பில் தான் வந்து 2 கப் வந்து நான் ரைஸ் வடித்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 கப் பச்சரிசிக்கு வந்து 2 கட்டு வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்டெல்லாம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்டில் வந்து நிறைய சத்து ஜாஸ்தி இருக்குது, அதனால் வந்து அது தூர போட்டுறாமல் முடிஞ்ச வரைக்கும் தண்டு யூஸ் பண்ணியே இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு கையளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இனி வெரைட்டி ரைஸ் செய்கிறப்ப இந்த மாதிரி வேர்க்கடலை அப்படி இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கூட நல்ல நியூட்ரியன்ட் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து 2 பல் பூண்டு, அடுத்தது வந்து 2 சின்ன சைஸ் இஞ்சி. இந்த சைஸில் இருக்க இஞ்சி நான் க்ளீன் பண்ணி இங்கே எடுத்திருக்கேன். அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் இங்கே எடுத்திருக்கேங்க. அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் 2 வரமிளகாய் வந்து இங்கே எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த கொத்தமல்லி ரைஸில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. புளி வச்சும் நீங்கள் அரைச்சி ஆக்சுவலாக பண்ணலாம், பட் அதை விட இந்த லெமன் ஜூஸ் வந்து இன்னும் கூட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால 1/2 லெமனை வந்து இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக வந்து இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால முடிஞ்சால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க. அதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி, அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து குறகுறன்னு அரைச்சி இதை எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லியோட கலர் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த பச்சை கலர்லேயே இருக்கும். அதனால உப்பு வந்து இந்த டைம்லேயே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி விடாமல் இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அரைக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சுத்தமாக தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்டாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து குறகுறன் தான் அரைக்கணும். ஸோ இப்போ இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவுக்கு குறகுறனே தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளித்து கொத்தமல்லி சாதம் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த பெருங்காயம், அந்த வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வந்து வறுப்பட்டடிச்சு கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துருக்க வேர்க்கடலை அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இது பண்ணணும், இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இது கோல்டனாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுப்பட்ட கடலை தான், வேர்க்கடலை தான், ஆனால் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட நீங்கள் பொரிக்கிறப்ப இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சிங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி பேஸ்ட் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. சும்மா அந்த தண்ணி லைட்டாக போகிற அளவுக்கு இது வதங்கினாலே போதும். கொத்தமல்லி வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு தேவையில்லை, லைட்டாக வந்து நீங்கள் குக் பண்ணாலே போதும். உப்பு வந்து இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைன்னா இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து 7 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. பச்சை வாசனை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை. அடுத்தது வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ், வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த 2 கப் ரைஸுக்குங்க நான் சொல்கிற இந்த 2 கட்டை கொத்தமல்லி வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு.
நல்லா வந்து அந்த மசாலா நல்லா ரைஸோட ஒட்டி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி வேணும்னா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சால்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து நான் கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம அந்த கொத்தமல்லியோட அந்த மசாலா வந்து ரைஸில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி ஆயாச்சுங்க. அடுத்தது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்தது வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு மூணு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணிட்டுங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். இந்த திக்னஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஷாலோ ஃப்ரையிங் மெத்தடில் தாங்க பண்ண போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப நம்ம டீப் ஃப்ரை எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த திக்னஸில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளுங்க, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அது ரெண்டுமே இதிலே இருக்குது. அடுத்தது வந்து இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இங்கே எடுத்திருக்கேன். அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம எடுத்திருக்க மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு அதெல்லாம் போட்டு இந்த வாழைக்காவில் வந்து நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாழைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயே வந்து அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா வாழைக்காயிலையும் இந்த மிளகாத்தூள் வந்து படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் வந்து நான் வந்து இந்த வாழைக்காயில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து நல்லா வந்து கேஸ்டையன் மாதிரியான பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகுங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் வந்து நல்லா கொஞ்சம் இடம் விட்டு விட்டு நல்லா வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வாழைக்காவை பேனில் போட்டாச்சுங்க. இது வேகிறதுக்காக மூடி போட்டு 5 to 7 minutes வந்து நல்லா ஒரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 7 minutes நல்லா வந்து வாழைக்காய் குக்கார வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. நீங்கள் திருப்பி போடுறப்ப மூடி போட்டு மறுபடியும் நீங்கள் குக் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா வாழைக்காய் ஆல்ரெடி வந்து நம்ம மூடி போடுறப்பயே நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து திருப்பி போட்டு ஒரு 7 minutes நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி சாதத்தோட நல்ல காரசாரமாக இருக்கும். நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சாதம் அண்ட் வாழைக்காய் ரோஸ்ட். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் நிறைய ஈஸி அண்ட் குயிக் லஞ்ச் காம்போ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிஸ்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Thank you.